இந்நிலையில்தான் குறித்த பெண்மணிக்கு அந்த இரண்டு மருமகளுடன் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது இந்த விவகாரம் அந்த பெண்மணியின் கணவருக்கு தெரியவரவே அவர் தமது மகள்களின் எதிர்காலத்தை நாசமாக்க வேண்டாம் என மனைவியை எச்சரித்துள்ளார் ஆனால் அவர் கணவனின் பேச்சை கருத்தில் கொள்ளவில்லை என கூறப்படுகிறது இந்த விவகாரம் இருவருக்கும் இடையே தொடர்ந்து வாக்குவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஒரு கட்டத்தில் மனமுடிந்த அந்த கணவர் சமூகத்திற்கு பயந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்த விவகாரம் தற்கொலை செய்து கொண்டவரின் உறவினரான ஆலுஷா ஸ்ரீனிவாஸ் என்போரை உறுத்தியுள்ளது அவர் நேரடியாக குறித்த பெண்மணியை சந்தித்து எச்சரிக்கை விடுத்ததுடன் அந்த மருமகளையும் சந்தித்து பேசியுள்ளார் இது குறித்த பெண்ணுக்கு ஆத்திரத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து தமது இரு மகன் மருமகளின் உதவியுடன் அந்த கணவரின் உறவினரான சீனிவாஸ் என்போரை கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் என்று படுகொலையும் செய்துள்ளார் இது நடந்த சில நாட்களிலேயே ஸ்ரீனிவாசனின் மனைவியான சுகுனாமா தமது கணவரின் படுகொலைக்கு காரணம் அந்த பெண்மணியின் பெண்மணியும் அவரது இரு மருமகனுமே என போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து மூவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் ஆனால் குறித்த பெண்மணியின் உறவினர்கள் தற்போது சுகுணாமா அளித்த புகாரை திரும்பப் பெற வலியுறுத்தி மிரட்டல் விடுத்துள்ளனர் சுகுணாமா தற்போது இந்த விவகாரத்தையும் புகாராக அளித்ததுடன் தமக்கும் தமது மூன்று பிள்ளைகளின் உயிருக்கும் ஆபத்து என கூறி போலீசாரை நாடியுள்ளார்